ஒருத்தர் தன் வாழ்க்கையில சந்திக்கிற அநீதிகளும் அநியாயங்களும் முற்பிறவி கர்ம வினையோட விளைவா? உங்களுக்கு நியாயமான வாழ்க்கை வேணுமா, அற்புதமான வாழ்க்கை வேணுமா? நீங்க முடிவு செய்யணும். இந்த மனித உடல் மேற்பரப்புல எப்படி செயல்படுது, அதோட மூலம் எப்படி செயல்படுதுன்னு கண்டறிஞ்சிருக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒருத்தரா ரெண்டு பேரா? அதனால இது ரொம்ப முக்கியம். எல்லோரும் இதை முடிவு செய்யுங்க, இந்த ஒரு விஷயத்தை தீர்மானிங்க. ஒருத்தரோட வாழ்க்கை எந்த அளவு முற்பிறவி கர்ம வினையோட விளைவா அமையுது? ஒருத்தர் தன் வாழ்க்கையில சந்திக்கிற அநீதிகளும் அநியாயங்களும் முற்பிறவி கர்ம வினையோட விளைவா? அப்படி இருந்தா அந்த அநியாயங்களை ஏத்துக்கிட்டு பழைய கர்ம வினை கரையுதேன்னு ஆறுதல் அடையணுமா? அது நம்ம வாழ்க்கைய பல விதங்கள்ல பாதிச்சாலும் பரவாயில்லையா? இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வயசு இருக்குது. உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிற வயசு இருக்குதுன்னு சொன்னேன். இன்னும் இந்த உலகம் உங்களுக்கு நியாயமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதனால தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். கடந்த கால கர்ம வினை மேலே பழி போட்டுடலாமான்னு கேட்குறேன். உலகம் எனக்கு நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் போகிற பொண்ணு கேட்குற கேள்வி. இவ்வளோ வருஷத்தில் உலகம் நியாயமாக இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அது நியாயமா இருக்காது. ஆனா உங்களுக்குள்ள ஆழமா பயணிச்சு உயிரோட ருசிய உணர்ந்தா, உங்க எண்ணங்களோட உணர்வுகளோட ருசி இல்ல, உங்க உயிரோட ருசி உணர்ந்தா, அப்ப வாழ்க்கை நியாயமா இருக்கிறது மட்டும் இல்லாம அற்புதமா இருக்குதுன்னு கவனிப்பீங்க. உங்களுக்கு நியாயமான வாழ்க்கை வேணுமா, அற்புதமான வாழ்க்கை வேணுமா? நீங்க முடிவு செய்யணும். நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த உலகியல் ஈகோவை தாண்டி இப்போ திடீர்னு பரவலா. யார் இந்த ஈகோ, உங்க நண்பரா? அது என்னை சுத்தி எல்லா பக்கமும் இருக்குது. என்னோட துறையில அது உச்சத்துல இருக்கு. அந்த உலகியல் ஈகோவை தாண்டி இப்போ ஆன்மீக ஈகோ பரவலா இருக்குது. இப்ப ஆன்மீக பாதையில இருக்கிற பல பேரை பார்க்கிறேன். நீங்க இல்ல சத்குரு, அவங்க எல்லாம் ஆன்மீக பாதையில இல்லாதவங்களை விட தான் மேலானவங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க இந்த புது ஆன்மீக ஈகோவுக்கு இரையாகாம இருக்க என்ன அறிவுரை சொல்றீங்க? முதல்ல இந்த ஈகோவால பாத்துடலாம், சரியா? அது எங்க இருக்குதுன்னு காட்டினீங்கன்னா இப்பவே நான் சரி செஞ்சுடுறேன். அது எங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அது திடீர்னு அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இதுதான் விஷயம். சில சமயம் ஒரு மனிதரா ஒரு பெண்ணா, நீங்க அழகான மனிதர், அற்புதமான மனிதர்னு சொல்றேன். மன்னிக்கணும், நீங்க சில சமயம்தான் அழகா இருக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. நீங்க எப்பவுமே அழகுதான், ஆனா சில சமயம் நீங்க அற்புதமா இருக்கிறீங்க இல்லையா? சில சமயம் நீங்க மோசமானவரா இருக்கலாம், அது சாத்தியம். சாத்தியம்தான். அதனால நீங்க மோசமானவரா இருக்கும் போதெல்லாம் இது என் ஈகோன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி சொல்ல முடியாதா, இது நான் தான், சில சமயம் அற்புதமா சில சமயம் மோசமா இருக்கிறேன். இதை நீங்க பார்த்தீங்கன்னா தானாவே மோசமான தன்மை குறைஞ்சிடும். ஆனா நீங்க மோசமா இருக்கும் போதெல்லாம் மிஸ்டர் ஈகோ இதை செஞ்சாருன்னு சொன்னா அவர் எங்கே இருக்கிறாருன்னே உங்களுக்கு தெரியாது. அவரோட முகவரி அடையாளம் எதுவும் தெரியாது. அவரோட ஃபோன் நம்பர் தெரியுமா? அப்போ அவர் எப்படி சரி செய்வீங்க? எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இதை செய்கிறாங்க. ஏன்னா இது ஆன்மீகமாக இல்லாமல் ஆன்மீக வார்த்தைகளை பேசுறது. இது எல்லா இடத்துலையும் இருக்குது, குறிப்பாக இந்தியாவில். ஏன்னா நமக்கு 15-20,000 வருஷம் ஆன்மீக வரலாறு இருக்குது. அதனால் நமக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும். நமக்கு ஆத்மா பரமாத்மா இது அது அகங்காரம் எல்லாமே தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வார்த்தைகள் தான், வார்த்தைகள் தான், வெறும் வார்த்தைகள் தான். இப்படி நம்ம சும்மா வார்த்தைகளை வீசி மேற்கத்திய மக்களை நல்லாவே குழப்ப முடியும். ஏன்னா நீங்க இங்க வந்தா அவங்க முக்தி சக்தி அது இதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கிருந்து போய் ஆன்மீக மையங்களை மேற்கத்திய நாடுகள்ல, குறிப்பா அமெரிக்காவில் நிறுவி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உச்சாடனம் தெரியும், ஒரே ஒரு உச்சாடனம் தான், புரியுதா? அசுத்தோமா சத்கமய, இதை வச்சு அவங்க மையத்தையே நடத்துகிறாங்க. துரதிருஷ்டவசமாக ஆன்மீகம்
சில வழிகளில் இந்த நிலைக்கு வந்திருக்குது. ஏன் இந்த நிலைக்கு வந்திருக்குதுன்னா, சமுதாயத்தில் தேவை இருக்குது, ஆனால் போதுமான மூலங்கள் இல்லை. இதனால் மக்கள் இதை அங்கேயும் இங்கேயும் உற்பத்தி செய்கிறாங்க. இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு, 15-16 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அமெரிக்காவில் இருந்தேன். நம்முடைய ஆஃபீஸில் இருந்த ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சத்குரு, தினமும் 100,000 மக்கள் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற வார்த்தையை டைப் செய்கிறாங்கன்னு தெரியுமா? நான் சொன்னேன், அப்படியா? டைப் செஞ்சு என்ன வருதுன்னு பாருங்க, நம்ம எங்கேயாவது வர்றோமான்னு பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு டைப் செஞ்சதும் மெக்சிகோவில் இருக்கிற ஏதோ ஸ்பா தான் முதல்ல வந்துச்சு. நீங்க அங்க போயிருக்கீங்களா? இல்லை, நான் அங்க போனதில்லை. ரெண்டாவதா வர்றது வடக்கு கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு விலை மாது. அவங்க எஸ்இஓ நல்லா கத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல்னு 108 முறை அந்த வார்த்தையை அவங்க இணையதளத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவல்னு தேடினா அவங்க ரெண்டாவதாக வர்றாங்க. இதை அவமானமாக நான் கருதினேன். 1000 வருஷமாக ஆன்மீகம்னா மக்கள் கிழக்கு நோக்கி பார்த்தாங்க. கிழக்குன்னா இந்தியா, அப்படி தான் அர்த்தம். அதனால் நான் சொன்னேன், நம்ம ஏதாவது ஆரம்பிக்கணும், ஒரு ஆன்மீக வாசல் மாதிரி. மக்கள் ஆன்மீகத்தை தேடுனாங்கன்னா அவங்க இந்தியாவை பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு கலாச்சாரம் அதிகபட்ச நேரத்தை மனித விழிப்புணர்வையும் மனித இயக்கவியலையும் புரிஞ்சுக்கிறதுக்காக செலவழிச்சிருக்குது. இந்த மனித உடல் மேற்பரப்பில் எப்படி செயல்படுது, அதோட மூலம் எப்படி செயல்படுதுன்னு கண்டறிஞ்சிருக்கிறோம். இது எப்படி செயல்படுது, இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், இதெல்லாம் கண்டறிஞ்சோம். என் பூர்வீகம் இந்தியாங்கிறதுனால நான் இதை சொல்லலை, உலகத்தை கவனித்த பிறகு இதை நான் சொல்கிறேன். வேற எங்கேயும் இந்த அளவுக்கு இதை நான் பார்க்கலை. ஸோ அதனால் நம்ம ஒரு ஆன்மீக வாசலை ஏற்படுத்தணும்னு சொன்னேன். இந்திய ஆன்மீகத்திற்கான வாசல், இதை நான் உங்ககிட்ட சொல்லணும். 15 முன்னாடி வரைக்கும் இந்த நாட்டில் நான் ஒரு ஆன்மீக குருவையும் சந்தித்ததில்லை. நான் யாரையும் சந்திக்கலை. என்னோட வேலையில் நான் மும்முரமாக இருந்தேன். நான் யாரையும் தேடி போகணும்னு தோணலை. நான் வேறு எங்கேயும் எந்த ஆசிரமத்துக்கும் போனதில்லை. அப்புறம் நம்ம ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு நினச்சேன். நான் ஃபோனில் அழைப்புகள் செய்ய ஆரம்பித்தேன். எல்லோரும் என்னுடைய அழைப்பை நல்லா வரவேற்றாங்க. நான் சில பேரை சந்திக்க போனேன். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஆரம்பித்தோம். 125 குருக்களோட ஒரு சந்திப்பு நடத்தினோம். நம்ம இப்படி செஞ்சோம். யாரும் தங்களுடைய தத்துவத்தை பற்றி பேச வேண்டாம், உங்கள் தத்துவத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இது ஒரு சந்திப்பு மட்டும்தான். இது எதுக்குன்னா, உங்கள் ஆசிரமத்தை இல்லை யோகா மையத்தை இல்லை நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதோட தரத்தை எப்படி மேம்படுத்துறது, உங்களுக்கு எப்படி நிர்வகிக்கிறது, பிராண்டிங் எப்படி செய்யறது, ஒரு இணையதளத்தை எப்படி உருவாக்குறது, உங்களை எப்படி சர்வதேச அரங்கத்தில் நடத்திக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். உங்கள் தத்துவத்தை நாங்கள் தொடமாட்டோம், நீங்கள் எங்களோடத தொட வேண்டாம், நான் உங்களோடத தொடமாட்டோம், நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கலாம். ஏன்னா அது இந்த கலாச்சாரத்துடைய அழகு. இது 100,000-1,000 ரூபங்களில் இருக்க முடியும். நம்ம அதை ஏற்றுக்கிறோம். நான் இதை இப்படி செஞ்சிட்டு இருந்தப்போ நிறைய அற்புதமான மனிதர்களை சந்தித்தேன். ஆனால் அதே சமயம் 60-65% இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் விமான நிலையத்துக்கோ கால்ஃப் மைதானத்துக்கோ போனால் ஆன்மீக மையங்கள்னு சொல்லப்படுற இடங்களை இருக்கிறவங்களை விட மேலான மனிதர்களை நான் சந்திக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குது, ஆனால் இதயம் இல்லை, ஆழம் இல்லை, அழுத்தம் இல்லை. சும்மா ஒரே ஒரு உச்சாடனம், ஏதோ ஒரே ஒரு அபத்தம், அவங்க எங்கேயோ படித்த ஏதோ ஒரு தத்துவம். இது இப்படியே போகுது, இந்த நிலை மாறணும். அதனால் இந்த ஆழத்தை மக்களுக்குள்ளே கொண்டு வர செய்கிறதுக்கு மக்கள் என்ன நெருங்க நெருங்க நான் இன்னும் கடினமாகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கக்கிட்ட நான் சுத்தமாக இறக்கம் இல்லாமல் இருப்பேன். எஸ், ஏன்னா ஆன்மீகத்தில் நேர்மையை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஆன்மீகமாயிட்டா உடனே கொஞ்சம், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்மீக ஈகோன்னு சொல்கிறீங்க, நான் ஆன்மீக ஏர் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு ஆன்மீக ஏர் வந்துருச்சுன்னா அவங்க தலைக்குள்ளே ஏர் பபுள்ஸ் வந்துடும். திடீர்னு அவங்க வேடிக்கையாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க, இல்லாததை பேச ஆரம்பிப்பாங்க, யாருக்குமே புரியாத அபத்தங்களை பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன அபத்தத்தை பேசினாலும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியணும். இல்லைன்னா நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க?
ஏன்னா பேசுறதோட நோக்கமே நீங்க சொல்ல வர்றதை யாரோ ஒருத்தங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். இல்ல நீங்க புரிஞ்சுக்காத ஏதோ ஒண்ணு நான் பேசினா நான் பெருசாயிடுவேன், நீங்க சின்னதாயிடுவீங்க. இது முட்டாள்தனம். இது ரொம்ப காலம் நடந்துருச்சு. அதனால இந்த ஆன்மீகம் முழுவதுக்குமே துரதிருஷ்டவசமான காலம், கெட்டுப்போச்சு. ஆனா மெதுவா இது வளர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா மக்களுடைய தேடுதல் அதிகமாகி வருது. நான் இதை சொல்லணும், 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோக வகுப்புகளை ஆரம்பிச்சப்போ, ஈஷா யோகா வகுப்புகளை பல விதங்களில் வழங்கின போது 85% மக்கள் உடல்நல பிரச்சனைகளுக்காக மட்டுமே வகுப்புக்கு வருவாங்க. 12-15% தான் ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. இன்னைக்கு 90% மேல ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக, உணர்ந்து போறதுக்காக வர்றாங்க. எட்டு 10% மக்கள் தான் உடல்நல பிரச்சனைகளுக்காக வர்றாங்க. இது மனித விழிப்புணர்வு நிலையில குறிப்பிடத்தக்க மாற்றம். இந்த ஈகோ பத்தி இந்த ஒரு விஷயத்த நம்ம முடிவு செய்யணும். உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒருத்தரா ரெண்டு பேரா? ஒருத்தங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒருத்தங்கன்னு தான் சொல்லுவேன். ஒருத்தர். அப்படின்னா நீங்க ஒரு தனி நபர். தனி நபரை குறிக்கிற இண்டிவிஜுவல் அப்படிங்கிற வார்த்தை இன்டிவிசிபிள் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. அதாவது உங்களை மேலும் வகுக்க முடியாது, அது நல்லது. நீங்க ரெண்டாக்க முடியாத ஒருத்தர். நீங்க ரெண்டானா, ஒன்னு உங்களுக்கு பைத்தியம் இல்ல பேய் பிடிச்சிருக்கும், மனநல மருத்துவரா இல்ல பேய் ஓட்டுறவரா? எனக்கு சரியான விடை கிடைச்சிருச்சு. ஒரு மனநல மருத்துவரோ பேய் ஓட்டுறவரோ வரணும். அதனால இது ரொம்ப முக்கியம். எல்லோரும் இதை முடிவு செய்யுங்க. நீங்க ஆத்மா, பரமாத்மா, ஈகோ, அது இதுன்னு பேசாதீங்க. நீங்க ஒரு தனி நபர். நீங்க என்ன ரகம்? அற்புதமானவரா, மோசமானவரா? இந்த ஒரு விஷயத்தை தீர்மானிங்க.